ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி மல்டிமீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரம்ஸ்டிக் சிக்கன். இந்த ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ வந்து லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லெக் பீஸ் நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து கீச்சு விட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு உள்ளுக்கு வந்து நல்லா நம்மளோட மசாலா எல்லாம் உள்ளுக்கு இறங்கி நல்லா ஜூஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரைக்கு தேவையான மசாலா வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறதுக்கு நான் வந்து 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். இது போக நம்ம வந்து தண்ணி விட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட மசாலா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கர்ட் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதனால தான் கர்ட் ஆட் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து லெமன், நான் சொன்னேன் இல்லையா, 1/2 லெமன் இல்லை 1/4 லெமன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா புரிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த கீச்சு விட்டுருக்குற இடத்துலலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் எல்லாத்தையும் சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஆஃப்டர் தட் நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆயில் விட்டுக்கிறேன். நம்ம வந்து தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. ஸோ குக்கிங் ஆயில் என்ன ஆயில்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய் பொரிக்கிறவங்க பொரிச்சுக்கோங்க, எந்த ஆயில்னாலும் நம்ம வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கட்டும் ஆயில். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சு 1 ஹவருக்கு மேலே அடித்து இதை வந்து நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 லெக் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். லெக்கையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன்.
அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஐ மீன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் கொஞ்சம் வேகும். அது வந்து பெரிய பீஸாக இருக்கிறனால நம்ம வந்து இதை வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி குக் பண்ணுங்கள். நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது மேலே லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு தென் யூ கேன் க்ளோஸ் தி பேன். ஸோ இப்போ வந்து நான் மேலே வந்து ஆயில் விட்டேன். ஸோ இதை வந்து ஒரு ஒரு 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சைட் குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நம்ம வந்து திருப்பி போட்டு நெக்ஸ்ட் சைட் குக் பண்ணிக்கலாம். நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் வேகும், இல்லைன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு. 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போது. ஸோ திருப்பி போடுறது வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சைடில் உள்ள மசாலா எல்லாமே வெந்துருச்சு. ஒரு சைடு மோஸ்ட்லி ஹாஃப் ஆஃப் தி சிக்கன் குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டிருக்கோம். ஸோ அந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ நீங்கள் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி திரும்பி அகைன் அதே மாதிரி 10 minutes வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அதர் சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு, நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட ட்ரம்ஸ்டிக் சிக்கன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.